இந்த படத்தை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய கடமை உங்ககிட்ட தான் இருக்கு. அதனால வந்து எங்களுக்கு ஒரு சப்போர்ட், ஒரு ப்ரொமோஷன் அந்த அளவுக்கு வந்து பெருசாக நாங்கள் எதிரிங் பண்ணலை. ஃபுல் அண்ட் ஃபுல் முழு நம்பிக்கை வந்து இந்த படம் எங்க அந்த கதை மேல ஒரு நம்பிக்கை. அதுக்கு பிறகு இந்த கதையை கண்டிப்பாக நீங்களாம் கொண்டு போய் சேர்த்து ஒரு இடத்த கொண்டு போய் நிறுத்துவீங்க, அந்த நம்பிக்கையில தான் நாங்கள் வந்து இதுவரைக்கும் கான்ஃபிடென்ட்டாக இருக்கிறோம். ஏன்னா இதுக்கு எவ்வளோ உழைப்பு, எவ்வளோ கஷ்டங்கள், ஏன்னா எது சினிமாவை பற்றி இன்னும் தெரியாமலே நான் அந்த ஃபீல்டுக்குள்ளே வந்தேன். அதனால் ஃபீல்டுக்குள்ளே தெரிஞ்சு வந்தவங்களே எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, துன்பப்படுறாங்க. ஆனால் எதுவும் தெரியாமல் வந்து நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கோம், துன்பப்படுறோம்னு உங்களுக்கு தெரியும். அதனால் நல்ல படம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் நினச்சி கொஞ்சம் அந்த படத்தை கொண்டு போயிட்டு நல்லபடியாக சேர்க்கணும். சென்சார் போர்டு என்ன சொன்னாலும் நல்ல படம் பண்ணியிருக்கீங்க, இதை கொண்டு போய் நீங்கள் இளைஞர் மத்தியில் ஸ்டூடெண்ட் மத்தியில் சேர்த்தீங்கன்னா இது உங்களுக்கு கோடி புண்ணியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே சாந்தினி மேம், நமக்கு ப்ளஸ் சாரு மியூசிக் டைரக்டர் ரகுநந்தன் சாரு, ஆமாம் மேம் நல்லா ஒரு புது டைரக்டரு அப்படின்னு கூட எதுவும் நினைக்காம நம்ம சொன்னதுக்கெல்லாம் வந்து கரெக்டாக டைம் கொடுத்து கொஞ்சம் கூட கொஞ்சம் நேரிடல் இல்லாமல் நல்லா நமக்கு ஒத்துழைப்பு கொடுத்து நல்லா பண்ணி கொடுத்தாங்க. அதே போல் ஈஸ்வரி அம்மா எல்லாமே வந்து அந்த ஒரு ஒரு புது புது டைரக்டர் தானே, புது ஹீரோ தானே, இவங்களுக்கு என்னன்னு சொல்லிட்டு இல்லாமல் அந்த ஒத்துழைப்பு அக்கா நல்லாவே பண்ணி கொடுத்துருந்தாங்க. அதனால் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ பெஸ்ட்டு கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு நாங்கள் வந்து கொடுத்துருக்கோன்னு நினைக்கிறோம். அதுக்கு இதுக்கு மேல் எல்லாம் கடவுள் மாதிரி நீங்கள் தான் எங்களை கொண்டு போயிட்டு இதுக்கான ஒரு நல்லதை செஞ்சு கொடுக்கணும். எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உங்களோட ரெஸ்பான்ஸ் நான் இங்கே தான் பார்த்தேன் இந்த படம் பார்த்ததுக்கு அப்புறமா. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு நீங்கள் வந்து எப்போவுமே நல்ல படங்களை சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. ஒரு ஜென்யூனான அட்டெம்ப்ட், ஒரு நல்ல கான்செப்ட், ஒரு நல்ல சோஷியல் மெசேஜ் இந்த படத்தில் இருக்குது. ஸோ தைரியமாக அதுக்காக தான் அந்த படம் நான் சைன் பண்ணேன். அண்ட் ஒரு நல்ல ஒரு பெர்ஃபார்ம் பண்ண ஒரு ஸ்கோப் எனக்கு இருக்குது. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு இன்றைக்கி உங்கள் ரெஸ்பான்ஸ்லாம் எனக்கு பார்க்கும்போது. ஸோ புது டைரக்டர், புது ப்ரொடியூசர், ஸோ ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு ஒரு நல்ல கண்டென்ட் கொடுக்கணும் அப்படின்னு ஒரு படம் எடுத்திருக்காங்க. அண்ட் எல்லாருமே ரொம்ப சப்போர்ட் பண்ணி இந்த படம் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுக்கு படம் பிடிச்சிருக்கோம் கண்டிப்பாக. அண்ட் நல்லா சப்போர்ட் பண்ணுங்கள், இந்த மாதிரி படங்கள் நல்லா சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த மாதிரி ப்ரொடியூசர்ஸ் ஜெயிச்சா தான் நிறைய ப்ரொடியூசர்ஸ் வருவாங்க, நிறைய புது கண்டென்ட் நம்ம எடுக்க முடியும். ஸோ கண்டிப்பாக ப்ளீஸ் சப்போர்ட் த ஃபிலிம் அண்ட் த வேர்ட் ஆஃப் மவுத் கண்டிப்பாக ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். ஜெனேஷ் சார் பேசுகிறேன். தீபகா நீங்களே பேசலாம். தீபகா பேசி சீசன். எல்லாத்துக்கும் வணக்கம். இந்த படம் வந்து படம் அல்ல பாடம். குடிகார கணவனோடு குடும்பம் நடத்தக்கூடிய அனைத்து மனைவிகளுக்கும் தெரியும். உண்மையிலே தம்பி சொன்ன மாதிரி பத்திரிகை நண்பர்கள், நீங்கள் கடவுளுக்கு சமமானவர்கள். இந்த மாதிரி நல்ல திரைப்படத்துக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு வரவேற்பு தான் மக்கள் மத்தியில் இன்னும் இந்த மாதிரி திரைப்படத்தை போய் பார்க்கணுன்ற ஒரு ஆவலை தூண்டணும். அது உங்கள் எழுதுகிற பேனால் தான் இருக்குது. நீங்கள் எழுதுகிற இந்த பேனா நிறைய பெண்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்கும். ஏன்னா இந்த படத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, குடிகார கணவனால் கஷ்டப்படுற ஒரு பொண்ணு எவ்வளோ கஷ்டப்படுறான்னு. இதை மாதிரி நம்ம தமிழ்நாட்டில் நிறைய பெண்கள் இருக்கிறாங்க. கண்டிப்பாக இந்த படத்தை வந்து குடிக்கு அடிமையான அத்தனை பேரும் வந்து பார்த்தீங்கன்னா, படத்தை பார்த்துட்டு நீங்கள் வெளியில் போகும்போது மனசு மாறி பொண்டாட்டி பிள்ளைங்களோட சந்தோஷமாக வாழணும் அப்படின்ற ஒரு எண்ணம் உங்களுடைய உள்ளத்தில் எழும். அதே மாதிரி ஒரு படம் எடுக்கும் பொழுது இந்த படம் எங்களுக்கு லாபத்தை கொடுக்கணும் அப்படின்ற ஒரு லாப லோக்கணத்தோட லாப எண்ணத்தோடு தான் ஒரு படம் எடுப்பாங்க. ஆனால் இந்த படம் சமுதாயத்தை மாற்ற வேண்டும், நான் இந்த பூமியில் பிறந்ததுக்கு இந்த மக்களுக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்ற ஒரு நன்மையை மட்டுமே மனசில் வச்சு இத்தனைக்கும் ஒரு துணி கடையோட தொழிலதிபர் அவர் இந்த படத்தை எடுத்திருக்கிறாரு அப்படிங்கும்போது அவருடைய சமுதாயத்தோட இந்த அக்கறைக்கு வந்து நாங்கள் எல்லாருமே தலைவணங்குறோம். இந்த படம் மக்களுக்கு ஒரு பாடத்தை கொடுக்க போகுது. அந்த பாடத்தில் நானும் ஒரு கதாபாத்திரம் ஏற்று நடிச்சிருக்கேன் அப்படிங்கும்போது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. எனக்கு வாய்ப்பு கொடுத்த தயாரிப்பாளர் தம்பிக்கு ரொம்ப நன்றி. இன்னொன்று, இந்த திரைப்படத்தில் ஒர்க் பண்ண எல்லாருமே ஆசிரியர்கள், அதனால தான் இதில் எந்த ஒரு ஆபாச காட்சியும் இல்லை. மக்களுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் கொடுத்துருக்குறாங்க. இந்த மாதிரி ஆசிரியர்களாக சேர்ந்து ஒர்க் பண்ண இந்த ஒரு படம் நல்ல படமாக வரட்டும். இங்கே தங்கச்சிமார்கள் இருக்கீங்க, உங்களுடைய கை வண்ணம் இதில் கண்டிப்பாக தெரியணும். ஏன்னா பொம்பளை ஆட்கள் இன்றைக்கி எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, இந்த மாதிரி குடிக்கு அடிமையான கணவரை வச்சு அதை நீங்களும் வெற்றி படமாக மாற்றணும். அம்மா
தம்பிகளா தகப்பன்மார்களும் இருக்கிறீங்க, எல்லாரும் சேர்ந்து நல்லபடியா எழுதி இந்த படம் வெற்றி படமா மாறணும். நன்றி. ஆலகால படம் வந்து முதல்ல வந்து தயாரிக்கிறது வந்து ஒரு கட்டுரை. ஏன்னா இன்னைக்கு நம்ம சமுதாயத்துல வந்து குடின்றது வந்து ஒரு சமுதாய சீரழிவு மாதிரி போயிட்டு இருக்கு. இந்த மிடில் கிளாஸ் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 200 ரூபாய்க்கு சம்பாதிக்க ஒருத்தவங்க வந்து வீட்டுக்கு போகும்போது வந்து கையில் ஒரு பணம் இல்லாமல் தான் போகிறாங்க. ஸோ இந்த படம் கண்டிப்பாக அவங்கள ஒரு மாற்றிட்டுனா அந்த படம் வந்து வெற்றி பெற்ற படம். ஏன்னா இந்த படம் வந்து நம்ம கலெக்ஷன் அது வந்து 2வது வருஷம் இருந்தால் கூட கண்டிப்பாக அந்த படம் வந்து நிறைய பேரை வந்து இந்த படம் பார்க்கும்போது அவனை கண்டிப்பாக மாற்றும். அதுக்கு நான் வந்து பேரண்டி கொடுப்பேன். ஏன்னா அதே மாதிரி அயோத்தி படத்தையும் நீங்கள் தான் கொண்டு போய் சேர்த்தீங்க, பத்திரிக்காரங்க நீங்கள் தான் கொண்டு சேர்த்தீங்க. கண்டிப்பாக இந்த படத்தை நீங்கள் கொண்டு போய் சேர்ப்பீங்க. ஏன்னா இந்த படம் உங்கள் கையில் தான் முழுக்க உங்கள் கையில் தான் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த குழந்தைய வந்து நீங்கள் கண்டிப்பாக கொண்டு போய் சேர்ப்பீங்க. கண்டிப்பாக இந்த படம் மக்களுக்கு பெரிய லெவலில் கண்டிப்பாக பிடிக்கும். இந்த படம் வந்து மக்களுக்கு போய் ரீச் ஆனாலே இந்த படம் வந்து கண்டிப்பாக வந்து எல்லாருக்குமே வந்து போய் சென்றடைஞ்சிடும். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். டைரக்டர் வந்து புது டைரக்டர். ஸோ அவர் இன்னும் நிறைய படம் பண்ணணும். எங்களோட ஒர்க் பண்ண ஆர்டிஸ்ட்டு டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணிடுறாங்க. ஏன்னா ஒரு படம் வந்து நான் பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணும்போதும் சாங் பண்ணும்போதும் என்னுடைய முதல் படத்துலேருந்து இப்போ வரைக்கும் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு தான் பார்ப்போம். ஃபஸ்ட் ரீரிகார்டிங் நல்ல பர்ஃபார்மன்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நல்ல ரீரிகார்டிங் வரும். அதுக்கு முன்னாடி அயோத்தியா இருக்கட்டும், எத்தனையோ படங்கள் செம்மேற்கு பருவக்காட்டிலேருந்து நீர்ப்பறவையிலேருந்து எல்லா படமுமே வந்து அந்த பர்ஃபார்மன்ஸ் நல்லா வரும்போது அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோர் நல்லா வரும். இந்த படம் அவர் வந்து புது டைரக்டர் தான், ஆனால் வந்து பர்ஃபார்மன்ஸாக ரொம்ப நல்லா வாங்கியிருக்காரு. அதாவது யார்த்தையும் அர்ச்சண்டாக ஒர்க் பண்ணலை, எதுவுமே அவருக்கு பெருசாக வந்து சினிமா பற்றி நாலேஜ் இல்லை. ஆனால் பட் அவர் அவர்கிட்ட வந்து அந்த ஃபீல் இருக்குது, அதாவது எப்படி வேணும் என்ன வேணும் அப்படின்றத வந்து கரெக்டாக வந்து தெளிவாக வந்து வாங்கக்கூடிய ஆள். ஸோ ஒரு அது அந்த ஒர்க் வர்ற வரைக்கும் அவர் வந்து அதுக்காக போராடுவார். ஸோ ஒரு நல்ல ஒரு டைரக்டர் நல்ல ஒரு தயாரிப்பெல்லாம் கம்மிங் கிடச்சிருக்காரு. ஸோ கண்டிப்பாக நீங்கள் ஹெல்ப் பண்ணணும், அந்த சப்போர்ட் தேவை. நன்றி. ஊடக நண்பர்களுக்கு நன்றி கலந்த வணக்கங்கள். உங்களோட ஆக்ஷன் ரியாக்ஷனுக்கு இது ஒரு சிக்னேச்சர் ரிலீஸாக இந்த வருஷத்தில் 2024 ஆலகாலம் இருக்குன்றதை பெருமையாக சொல்லிக்கிறோம். நாங்கள் செலக்ட் பண்ணோம் அப்படின்றத விட அவங்க தான் எங்களை செலக்ட் பண்ணியிருக்காங்க. இயக்குனர் தயாரிப்பாளர் நடிகர் ஒரு ஒவ்வொரு மனிதருக்கும் சமுதாயத்தில் நம்ம வாழ்ந்தோம் அப்படின்றதுக்கு அர்த்தம் ஒரு அர்த்தம் இருக்கணும், ஒரு மீனிங் இருக்கணும்னு சொல்லுவோம், ஒரு வாழ்க்கைக்கு ஒரு பர்பஸ் இருக்கணும்னு சொல்லுவோம். அந்த பர்பஸை வந்து ஒருத்தருக்கும் ஒவ்வொரு டைமில் கிடைக்கும். இவருக்கு வந்து திரைத்துறையில் ஒரு பச்சை மண்ணு ஒரு வார்த்தை யூஸ் பண்ணும் இல்லையா, பச்சை மண்ணாக வந்து முதல் படத்திலே தேவையான அடிகளை வாங்கி முதல் படத்திலே அதை டெலிவரியும் பண்ண வாய்ப்பு கிடைக்கிறது. அதாவது நான் லாப நோக்கத்தை தாண்டி சொசைட்டிக்கு என்னோடய கான்ட்ரிபியூஷன் இது அப்படின்றத அவர் கொடுத்துருக்காருன்றது நம்ம பெருமையாக ஃபீல் பண்ணுறோம். இன்னும் நிறைய மெசேஜஸ் கடந்த ஒரு 2 இயர்ஸில் குடி சம்மந்தமாக ஒரு 10 படங்கள் நம்ம கடந்து வந்திருக்கோம். ஈவன் சாந்திரிகம் கூட ஒரு படம் பண்ணியிருந்தாங்க. ஸோ இது கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். நீங்கள் பார்த்துட்டீங்க, மீடியா நண்பர்கள் பார்த்துட்டீங்க, தேட்டர்ஸ்லேயும் கொஞ்சம் சேர்க்க போகிறோம். தேட்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் வழக்கமான சேலஞ்சஸ் இந்த வாரம் எக்கச்சக்கமான படங்கள் வருது. எலெக்ஷன் ட்ரெஸ் அது அது நிறையா இருக்கிறதுனால நிறைய வருது. இருந்தாலும் ஒரு 100 ஸ்க்ரீன்ஸில் ஸ்டார்ட் பண்ணுறோம். முடிந்த அளவுக்கு ப்ரொமோஷன்ஸ் பற்றி அவர் டிஸ்கஸ் பண்ணும்பொழுது அவரோட ஐடியாலஜி முழுக்க முழுக்க ஊடக நண்பர்களோட இதை மட்டும் நம்பியிருந்தார். அதனால் அவர் பெரியதாக ஹோர்டிங்ஸ் வைக்கிறது பஸ்ஸு லாரி ஆட்டோன்னு அவர் ப்ரொமோட் பண்ண விரும்பலை. அதே மாதிரி டிஜிட்டல் மீடியா சோஷியல் மீடியாலையும் பெரிய அளவுக்கு அவர் கவரேஜ் பண்ண விரும்பலை. இவங்க பார்ப்பாங்க, பார்த்துட்டு கண்டிப்பாக சொல்லுவாங்கன்ற ரொம்ப நம்பிக்கையோட இருந்தார். அந்த நம்பிக்கையில் தான் நாங்களும் இறங்கியிருக்கோம். ஆனாலும் அடுத்தடுத்த நாட்களில் மக்களுக்கு இந்த படம் இருக்குன்ற தெரியப்படுத்துறதுக்கான வேலைகளை நாங்கள் எங்கள் டீம் கண்டிப்பாக பண்ணோம். எல்லாத்தையும் தாண்டி ஊடக நண்பர்கள் இந்த படத்தை பார்த்துட்டீங்க கண்டிப்பாக. எத்தனையோ படங்களை பார்த்துட்டு வெளியே எப்படி வருவீங்கன்னு எங்களுக்கு தெரியும். நாங்களும் பார்த்துருக்கோம் கூட சேர்ந்து. இந்த படத்தை பார்த்து நீங்கள் எப்படி வந்தீங்கன்றதை பார்க்கும்போது ஒரு நிறைவாக இருக்குது. அதே உணர்வோடு ஒரு தட்டி கொடுத்து இந்த நல்ல டீம்லாம் சப்போர்ட் பண்ணுங்கள். அந்த ஒரு நல்ல நல்ல மனிதன் அவர் வந்து அப்பார்ட் ஃப்ரம் திஸ் சினிமாவுக்கு புதுசாக வந்திருக்காரு. எல்லோரும் மாதிரி எல்லோரும் கஷ்டங்கள் இருக்கும், பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் எதிர்பார்ப்பு லெஸ் அப்படின்ற மாதிரி வந்திருக்காரு. கண்டிப்பாக இவர் ஜெயிக்கிறதுக்கு நம்மளோட சப்போர்ட், இதுக்கப்புறம் ஆடியன்ஸோட சப்போர்ட் கண்டிப்பாக இருக்கும். இவருக்கு வந்து பெருசாக கிடைச்சது முதல் படத்துலேயே பெரிய ஊடக சப்போர்ட் கிடைக்கிற மாதிரி டீம் ஒரு ரவிநந்தன் சார் மாதிரியான ஒரு நல்ல ஒரு மியூசிக் டைரக்டர், காசி விஸ்வநாதன் சார் நல்ல எடிட்டர், இந்த மாதிரி முதல் படத்துலேயே சினிமா பற்றி ரொம்ப அறியாத ஒருத்தருக்கு கிடச்சி அவங்க ஒரு பண்ணி அவங்களோட பெஸ்ட்டை கொடுக்குறதுன்றது ஈஸியாக கிடைக்காது. இந்த சாங்ஸ்லாம் நீங்கள் கேட்டிருப்பீங்க, அவ்வளோ நல்லாயிருக்கு. இந்த அவரோட மதயானை கூட்டம் படத்தில் நான் நடிக்க நான் நடிச்சிருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு கேப் கொடுத்து இந்த வகையில் அசோசியேட் ஆகிறது ரொம்ப ப்ரௌடாக இருந்தது. ஸோ அதில் கொண்ட காரி மாதிரி ஒரு சாங் வரும், அது பெருசாக ரீச் ஆன மாதிரி இந்த படத்துலேயும் ஒரு சாங் இருக்குது. இது எல்லாமே அடுத்த ஒரு மாதங்களுக்குள்ளே கண்டிப்பாக மக்கள்கிட்ட பெருசாக சேருன்ற நம்பிக்கையோடு தான் இறங்கியிருக்கும். வழக்கமாக இருக்கிற மாதிரி தான், சிறிய படங்கள், நடுத்தர படங்கள், சிறிய முதலீடு, நடுத்தர முதலீடு படங்களுக்கு வரக்கூடிய சேலஞ்சஸ் வந்து மார்க்கெட்டிங் வரும்பொழுது அவங்கக்கிட்ட ட்ரெயின் ஆகிருப்பாங்க. அதே கண்டிஷன் இந்த தயாரிப்பாளர் இருக்கார். முடிந்த அளவுக்கு நாங்களும் கூட ஒத்துழைச்சு போயிட்டுருக்கோம். ஒன்ஸ் அகேன் ரொம்ப தேங்க்ஸ். ப்ரொமோஷனுக்கு அதே மாதிரி ஆக்டர்ஸ் அண்ட் டெக்னீஷியன்ஸ் வந்து இருக்கிறது பெரிய விஷயம். ஏன்னா
வழக்கமாக எப்போவுமே ஒரு உதாசீனம் இருக்கும் அல்லது சூழ்நிலை காரணமாக தட்டி கிளிப்பாங்க. ஹீரோனாக இருக்கட்டும், அக்கா இருக்கட்டும், டெக்னீஷியன்ஸ் அந்த மற்ற சப்போர்ட் ஆக்டர்ஸ் அந்த மாதிரி சீனியர் ஆக்டர்ஸ் எல்லாம் இருக்காங்க. எல்லாருமே வந்து இந்த ஷோ வந்து ஒரு ஈவன் ஒரு ப்ரெஸ் மீட்டுக்கான கிராண்டியருக்கு ஆற்றி சிறப்பிச்சிருக்காங்க. எல்லாருக்கும் நன்றி, கூட நண்பர்கள் நண்பர்களுக்கும் நன்றி, தொடர்ந்து உங்கள் ஆதரவு வச்சுருந்தாங்க. தேங்க்யூ. அம்மா சொல்லியும் கேட்கல, உண்டாச்சி சொல்லியும் கேட்கல, கிரிந்தாவே ஜென்மங்கள் இருந்தங்கள் லாபம். இந்த படத்தில் என்ன மெசேஜ் வேணும்? ஒரு மெசேஜ் புரியுதா உங்களுக்கு? உங்களுக்கே புரியுதா? இந்த படத்தை பார்த்து எவனும் திருந்த மாட்டான். அம்மா வந்து பிராண்டி கடையை உடச்சினால தான் பிரச்சனை திரும்புவா. அவர் பொண்ணு ஏன் நீங்கள் உங்கள் அம்மா வர திருந்தல, உங்கள் அப்பாவே புரியாறேன் புரியாறேன் எடுத்து திருந்தல, உண்டாச்சி இவ்வளவு இதுவுமே திருந்தல. இதுதான் சார், இப்போ வந்து கணவர் வந்து கள்ளச்சாராயத்தில் இறந்து போகிறாங்க, அதிலிருந்து நம்ம பையனை வந்து நல்லபடியாக வளர்த்துருக்கும் லட்சியத்தோடு அந்த அம்மா வந்து தன் வாழ்க்கையை வந்து பயணிக்குது. அந்த அம்மா இப்போ பேச்சு கேட்டு மறுபடியும் இவனை என்ன பண்ணுறாங்க, நம்ம வந்து நல்லபடியாக நல்ல ஒரு மனுஷனை வந்து அம்மாவுக்கு வந்து நல்ல பையனை வரணும் அப்படின்ற எண்ணத்தோடு தான் இவனை வளர்றான். வளரும்போது ஒரு லவ், அந்த குடி, அப்போ அதில் என்ன கண்டென்ட் வச்சுருக்கிறன்னா ஒருத்தன் ப்ளஸ்ஸு எப்படி சிதைக்கணும், அவனை எப்படி வீணாக்கணும்னா இன்றைக்கி குடி முக்கியம். அந்த குடி ஒரு முறை அவன் குடிச்சிட்டானா எப்பேற்பட்ட அறிவாளியா இல்ல சார், காதலுக்குள்ள காதல் உங்க வாழ்க்கை கெட்டிருக்கா இல்லையா? காதல் வந்து சார், நீங்க படிக்க போனங்க இங்க காதல் பண்றீங்க. தம்பி ரெண்டாவது பிரச்சனை, நீங்க உங்க அம்மா சொல்லி அனுப்புறா படி இன்னும் வரணும் இருக்கு, அதை விட்டுட்டு லவ் பண்ணிக்கிங்க. இல்லை அது வந்து வயசு கோளாறு ஹார்மோன் ப்ராப்ளம், பொண்ணும் நல்ல பொண்ணாக இருக்காளே அந்த ஒரு ஃபீல், அந்த சின்ன வயசில் வரக்கூடிய அந்த ஒரு ஃபீல் சார், அந்த ஃபீலில் அவங்க அவங்க போய் லவ் பண்ணுறாங்க. ஆனால் வந்து அது வந்து அவன் வில்ல லவ் தான் உங்கள் வாழ்க்கை கெடுக்கிற தெரியல, குடி அல்ல, ஒத்துக்கிறீங்களா? அதை ஒத்து லாஜிக் வாங்க. இல்லை இல்லைங்க சார், லவ் லவ் பண்ணாமல் இருந்தீங்கன்னா குடி உங்கள் வாழ்க்கையில் குறுக்கிட்டுருக்க. நம்ம வந்து லவ் பண்ண எத்தனையோ ஃபேமிலி வந்து இன்னைக்கு நல்லா இருக்கு சார், லவ் பண்ண எத்தனையோ ஃபேமிலி நல்லா இருக்கு, நல்ல ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணியிருக்காங்க, எல்லாம் பண்ணியிருக்காங்க. லவ் ஒரு தவறான விஷயம் கிடையாது, ஓகேங்களா? அந்த லவ் வந்த பிறகு மறுபடியும் அவன் வாழ்க்கை எதில் பயணிச்சு, புரிஞ்சுங்களா? அதனால தான் அந்த அந்த லவ் போயிடுச்சு. லவ் நல்ல லவ், அந்த பொண்ணு தாங்கி பிடிக்கிறா, நல்ல லவ். ஆனால் அந்த லவ்வை கெடுத்தது எது? நீங்க தான் கெடுத்தது. மூளைகள் வந்து கொஞ்சம் சிதைஞ்சிருக்கணும், அந்த கான்ஃபிடன்ட் குறைக்கணும். அப்ப நீ கான்ஃபிடன்ட் குறைக்கக்கூடிய வைக்கக்கூடிய ஒன்னே ஒன்னு மது போதை. அப்போ அந்த மதுவும் போதையும் ஒரு மனுஷனுக்கு உள்ளே போயிடுச்சுன்னா அவனுக்கு எவ்வளோ பெரிய கான்ஃபிடென்ட்டாக இருந்தாலும், எவ்வளோ முயற்சி கொண்டு பண்ணக்கூடிய மனுஷனாக இருந்தாலும் சிக்கி சின்ன பண்ண மாதிரி இருக்கும். இன்றைக்கி சமுதாயத்தில் நீங்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கிறீங்க. டேரக்ட் சார், சார் லாஸ்ட் சீனில் நீங்கள் சாவுற மாதிரி வரும், உங்கள் அம்மா கூப்பிட்டு வருவாங்க, முன்னாடி வருவீங்க. ஆமாம் சார். அப்போ உங்களுக்கு பின்னாடி ஒரு அரசியல் போஸ்டர் இருக்கும், இன்றைக்கி கரண்ட்டில் இருக்கக்கூடிய ஆட்சியோடைய போஸ்டர் ஒட்டியிருக்கிறாங்க. ஆமாம், சொல்ல வரல நான். அப்போலேருந்து மது இருக்குது, ஓகேங்களா? அந்த மதுவை சரிப்படுத்த வேண்டிய கடமை அதிகாரத்துக்கிட்டு இருக்குது, ஓகேங்களா? அந்த அம்மாவுக்கு அதுதான் ஒரு வச்சிருப்பாங்க, புரியுதா? பெத்த வயிறு பத்தி எரியுதுரா, நீங்களா நல்லா இருப்பீங்களா அப்படின்னு கேட்டது. சமுதாயத்தை பார்த்து, அதிகாரத்தை பார்த்து, சமுதாயத்தை பார்த்து, அதிகாரத்தை பார்த்து, அதிகாரத்தை பார்த்து. இப்ப சார், எந்த அதிகாரத்தை பார்த்து சொல்ல வரீங்க? போஸ்டர்ல இருக்கறதியா இல்ல சார்? இந்த சமுதாய சீர்கேட்டு காரணமான அத்தனை அதிகாரத்தை கேட்டு இவங்க அவங்க அப்படி இப்படி நாங்க சொல்ல வரல, ஓகேங்களா? ஒட்டுமொத்த அரசியல்வாதிகளும் அப்படிதான் பண்ணிருக்காங்க. ஒட்டுமொத்த நாங்க அரசியல்வாதிகள் சொல்ல வரலைங்க சார். இந்த சமுதாயம் இப்படி சீர்கேட்டு இருக்கிறதுக்கும், இந்த மாதிரி இளைஞர்கள் பாதிக்கப்படுறதுக்கும், புரிஞ்சுங்களா? இன்னும் கொஞ்ச நாள் ஆச்சுன்னா டோட்டலா தமிழ்நாடுன்னு டோட்டல் இந்தியா உலகமே சொல்றேன். இது தமிழ்நாட்டு படம் மட்டும் நினைச்சாதீங்க, டோட்டல் இந்தியாவுக்கான படம், உலகத்துக்கான படம், ஓகேங்களா? இன்னைக்கு போதை வந்து எல்லாத்தையும் சீரழிச்சு வீணாக்கி நிற்குது. அதனால நீங்க வந்து தமிழ்நாட்டை மட்டும் நாம் குறி வச்சு எடுத்த படம் அப்படின்னு நினைக்காதீங்க, ஓகே? ஒட்டுமொத்த பரவாயில்ல, அந்த ஏரியாவில்
அங்கே அவங்க யாரோ ஓட்டியிருந்துருக்காங்க, அது ஏதாச்சு எங்களை ஏரியாவில் வந்து ஆண்கள் மட்டும் ஏன் வந்து டார்கெட், ஏன் ஆண்களை மட்டும் ஏன் டார்கெட் பண்ணுறீங்க? ஏன்னா பெண்கள் குடிக்கிறதே கிடையாதா சார்? பெண்கள் எனக்கு நான் ஒரு சீட் என்ன இருங்க முண்டாட்டியை வாங்கி கொடுக்குற பெண்கள் குடிக்கலையா வாங்கிக்கிறது வேற அதுல கேக்குறேன் பெண்கள் ஏன் குடிக்கிறது காட்ட மாட்டீங்க சார்? பெண்கள் குடிக்கிற நம்ம வந்து எப்படி சொல்றதுன்னா ஆண்கள் வந்து வலிமையானவங்க சார், ஓகேங்களா? பெண்கள் வந்து அந்த அந்த டோட்டலா வந்து ஆண்களுக்கு கொஞ்சம் இதானதான் சொல்ல சொல்றது புரியுங்களா? அப்ப வலிமையானவங்க மாறிட்டாங்கன்னா பெண்கள் நம்ம திருத்த வேண்டிய அவசியம் கிடையாது. இங்க மாற வேண்டியது வலிமையா உள்ளவங்க, நிறைய பெண்கள் குடிச்சிருக்காங்க. ஒரு சில காட்டல சார், நாம வந்து நோக்கம் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு வந்து ஆண்கள் தான் சார் நல்ல நோக்கம் தான் கேக்குறோம் சார். இது நாம வந்து நீங்க படம் ஃபுல்லா பாத்துருக்கீங்க, ஃபுல்லா பாக்கணும். இது வந்து ஒரு மதுவுக்கான கண்டென்ட் தான், ஆனா ரொம்ப வந்து இந்த மது 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 சொல்லிட்டு படத்தை நம்ம வைக்கல, லைவா தான் கொண்டு போயிருக்கோம் படத்தை, ஓகேங்களா? ரொம்ப எப்ப பார்த்தாலும் அந்த மதுவை பத்தி பேசி அப்படிலாம் கிடையாது, ஓரளவுக்கு தான் அப்படி கொண்டு ரொம்ப வந்து இதுல வந்து நம்ம போட்டு முகம் சுழிக்கிற மாதிரி ஒரு சீனை வச்சிடக்கூடாது, அதனால ஒரு லேடிஸை கொண்டு வந்து நம்ம வந்து குடிக்க வைக்க கூடாது அப்படின்ற எண்ணத்தை நாங்க வந்து முதன்மையா இருந்தோம். அதே போல இந்த கியூ நீங்க அதிகம் பாத்தீங்கன்னா கெடுறது கூட அதிகமா நாங்க மது சீனை பயன்படுத்திக்க மாட்டோம் சொல்றது. நாம வந்து மதுவுக்கு எதிராக ஒரு படம் எடுக்கும் போது அடிக்கடி நாம வந்து மது சீன் வைக்க கூடாது அப்படின்றது நாங்க உறுதியா இருந்தோம். நீங்க பாதிக்கப்பட்டிருக்கீங்களா இதுல? என்ன சார் நீங்க இதுல பாதிக்க குடியில பாதிக்கப்பட்டிருக்கீங்க? இல்ல இல்லைங்க சார், நான் கதை எடுக்கிறது காரணம் சார், நான் வந்து எனக்கு எந்த கெட்ட படமும் கிடையாது. டோட்டல் டீ டோட்டலா டீ காஃபி கூட பிடிக்காத ஆளு, ஓகேங்களா? எனக்கு எந்த கெட்ட படமும் கிடையாது. நான் திருவனையனூர், நான் திருவனையனூர்ல எந்த திருவனையனூர்ல நான் வந்து டைலர் கடை வச்சிருந்தேன். டைலர் கடை வச்சிருக்கும் போது என்கிட்ட வந்து நிறைய பேர் ஒர்க் பண்றாங்க. ஒர்க் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா வாங்குற சம்பளத்தை சாம்பரை எடுத்துட்டு குடிக்க போயிடுவாங்க. காலையில் வந்தானா நல்ல தொழில், நல்ல தொழில் செய்யறது என்கிட்ட கட்டிங் மாஸ்டர். காலையில் வந்தானா ஒரு கத்திரிக்கோளை பிடிப்பாரு, இப்படி இப்படி நடுங்கும். ஆமாம் ஆமாம், இப்படி நடுங்கும். என்ன சார் கேட்டால், இல்லைங்க சார் ஒரு கட்டிங் போட்டால் தான் சரி வரும் அப்படின்ட்டு போயிட்டு வந்து சூப்பராக பிடிச்சி விட்டு சொல்றதில் பிடிச்சிக்கலாம். இந்த மாதிரி நம்ம சமுதாயம், அதனால் அவங்க குடும்பம் எவ்வளோ சீரழிஞ்சுது, அவங்க மனைவி எவ்வளோ பாதிக்கப்பட்டாங்க, அந்த பசங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, இதெல்லாம் நம்ம சமுதாயத்தில் பார்க்குறோம். அந்த ஒரு அந்த அதில் பார்க்கும்போது என்னடா இந்த சமுதாயம் இப்படி சீரழிஞ்சு போகுது, இதை நம்ம வந்து சரி பண்ணணும். நாம சரி பண்ண கிடையாது, இதை அதிகாரத்துக்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்ற மாதிரி. இப்போ என்னால் இது எதுவும் மாற்றத்தை கொண்டு வர முடியாது சார். டோட்டல் சமுதாயம் நினைச்சாதான் இந்த மாற்றத்தை கொண்டு வர முடியும். அதுக்கு மேலே எல்லாத்தையும் மாற்றக்கூடிய நேரடியாங்க சார், யாருக்கும் ஹஸ்பண்ட் ஒர்க் பண்ணல, நேரடியாக ஃபர்ஸ்ட் படம். எந்த ஒரு அனுபவம் இல்லாம தான் திரைப்படத்துறையில் மக்கள் எம்ஜிஆர் நானே பிரதன் படத்துல வந்து நல்லா குடிச்சிட்டு வந்து இது மாதிரி அழியிறீங்களே அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டுல பாடுவேன். ஆனா அவருதான் வந்து எல்லாமே கள்ளச்சாராயம் குடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு சாராய கடையை திறந்ததே எம்ஜிஆர் தான். யாரு பண்ணிருந்தாலும் அவர் அரசு மூலியமா. அதனால வந்து நீங்க வந்து அந்த அரச வந்து அரசாங்கம் நடத்துறதுனால நீங்க சொன்ன பாட்டுல சொன்ன வரிகள் அவ்வளவும் சரிதான். உங்களோட நடிப்பு அருமையா இருந்துச்சு, அனைத்து நடிகர்களும் அருமையா பண்ணிருந்தாங்க. உங்க வெற்றி பெற வாழ்த்து சார். இந்த படத்தை எல்லாரும் கூட விசாரிக்க சார், உங்க கையில தான் சார் இந்த படம் ஓடுறது. ஒரு சின்ன படம், அருமையான முயற்சி இல்ல, இந்த படம் வந்து எல்லாரும் நினைச்சிருக்காங்க. அதனால இந்த படத்தை வந்து உங்களால நினைச்சா மட்டும்தான் சார் ஒரு இந்த கருத்தை கொண்டு சேர்க்க முடியும். அது நல்ல கருத்து, கட்டது அருமையான கருத்து, அருமையான படம். ரொம்ப அருமையா இந்த படத்தை கூட எல்லாரும் மக்கள் மத்தியில சேர்த்து ஓட வைக்க சார், எல்லாம் உங்க கையில தான் சார் இருக்கு. நீங்க நினைச்சா மட்டும்தான் சார் முடியும். நன்றி, இந்த படம் ஓட வைக்க சார். நன்றி. மொத்த டீமும் ஒரு கடின உழைப்பு போட்டிருக்கோம், ஆதரவு தருங்க. நன்றி.